ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு உப்பு மிளகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் பஜ்ஜி இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காய்கறி பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அழகாக சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன சைஸ் காலிஃப்ளவரை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் கடலை மாவு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் கால் டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கடலை மாவு, ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன். இதில் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவை கலக்கணும். கட்டி இல்லாமல் கலக்கணும் மாவை. இட்லி பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாகவே கலக்கணும் மாவு. ரொம்ப தண்ணி ஆச்சுன்னா அந்த காய்கறியில் அந்த மாவு ஒட்டாது, எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். அப்படியே இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நல்லா. இப்போ இந்த மாவில் பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும், அது வந்து மாவு கட்டி கிடையாது. இஞ்சி பூண்டை வந்து நம்ம குறைன்னு அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால தான் வந்து கட்டி மாதிரி தெரியுது. கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்கணும் மாவு கெட்டியாக. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்திட்டு கொஞ்ச நேரம் வேக விடுவோம். ஒரு 2 நிமிஷம் போதும். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணலாம். காய் வந்து தண்ணியில் மூழ்கணும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போதும் கொதிக்க விடலாம். பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும், அப்போ தான் வந்து பொரிச்செடுக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும், சீக்கிரமாகவும் பொரிஞ்சிரும். ஸோ எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையா நம்ம செக் பண்ணிடலாம். சின்ன துண்டு காலிஃப்ளவரை மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு மேலே வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் காலிஃப்ளவரை. ஒரு டைமுக்கு ஒரு 15 காலிஃப்ளவர், சின்ன துண்டு காலிஃப்ளவரை சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதா நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குன்னா, எதுவுமே ஒட்டலை, ஒன்றோடு ஒன்று ஒட்டவே இல்லை, நல்லா பிரிஞ்சு வருது. நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும், அப்போ தான் உள்ளே இருக்கிற காலிஃப்ளவர் நல்லா வேகும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து பரிமாற ஆரம்பிச்சிடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் ஒரு பஜ்ஜி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இன்னொரு டைம் வேணும்னு கேட்பாங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த பஜ்ஜியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதோட ஒரு கப் டீ இல்லைனா டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதில் நான் ரொம்பவே ஹாப்பி. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.